So this is for 12th business math, 7.29. So 7.29. A sample of 125 battery cells. So இது அப்படியே இருக்கும். Final answer ல இதை ஒரு multiply பண்ணுவோம். இது யூஸ்வலாக அப்படி தான் இருக்கு. Then to find the length of the life produced following resulted with mean. Mean வந்து mu. Then standard deviation 3. இது வந்து ஹவர்ஸில் இருக்குது. யூனிட் சேமாக இருக்குன்னு பார்க்கணும். போன சமயம் இன்ச்சஸ் ஃபீட் இருக்கு இல்லையா, அது பார்த்துக்கணும். Assuming that the data to be the normal distributed, what percentage of battery cells are expected to have? எல்லாமே ஹவர்ஸில் இருக்குது. மினிட் எல்லாம் இருந்தால் அதை நம்ம மாற்றணும். இந்த மூணும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், மோர் தென் 13 hours. 13 hours மோர்னா என்ன? எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 13. அப்போ இது இஜட்டாக மாற்றணுமா? யூஸ்வல் ப்ரொசீஜர், இதை மாற்றிக்க. 3 digit இருக்குது இல்லையா. இப்போ இதில் வந்து இப்போ நீ மார்க் பண்ணல இங்கே, ஏன்னா எடுத்தோடனே இந்த எக்ஸ் ஈக்குவல்டுன்னு 13 மார்க் பண்ணிடக்கூடாது. இஜட்டாக மார்க் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு யூ ஆர் மார்க்கிங். அப்போ இந்த ஏரியா யூ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ் ஏரியா. அப்போ இங்கே 0.05, இதிலிருந்து இது வரைக்கும் 0.05 மைனஸ் இந்த ரிசல்ட். எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ நம்ம டேபிள் எப்படி பார்க்கணும்? இதுக்கு 0.3, இங்கே மேலே என்ன பார்க்கணும்? இதில் வந்து நமக்கு 3 இருந்தால் போதும் இல்லையா. அப்போ இங்கே 0.03 பார்க்கணும். 33 அப்படியெல்லாம் நினைக்கூடாது. இங்கே 0.3 ஓகேவா. அப்புறம் 0.3 ஃபோர்த்து காலத்தில் வரும். 3 1 2 9 3. எஸ் கரெக்ட், 1 2 9 3. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் இந்த முன்னாடி ஒரு 125 இருக்கு இல்லையா, அதில் மல்டிப்ளை பண்ணிக்க. தென் லெஸ் தென் 5 hours, லெஸ்ஸு எடுத்துனே இங்கே டேபிள் போகக்கூடாது. இஜட்டாக மாற்றிட்டு அப்புறமா தான் இங்கே வரணும். அப்போ இங்கே என்ன வருது? -2.33. அப்போது நமக்கு வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் அப்படின்னா அப்படியே இங்கே என்ன இருக்குது? கிரேட்டர் போட்டிருக்கோம். இஜட் மைனஸ் லெஸ் தேன் மைனஸை கிரேட்டர் தேன், ஏன்னா டேபிள் எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூக்கு தான் இருக்குது. பட் இது ஏரியா சேம், இதுக்கு வர்ற ஏரியா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா இல்லையா, இதுவே இந்த சைடும் போடலாம், தப்பு இல்லை. இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்படியும் போடலாம். ஸோ இங்கே 2.33. ஸோ எப்படி டேபிள் பார்க்கணும்? இங்கே 2.3க்கு மேலே வந்து 0.03. நமக்கு இந்த ஃபோர்த்து வந்து தேவையில்லை, இந்த ஃபோர்த்து வந்து கட் பண்ணிக்கலாம், பார்க்க வேண்டியதில்லை. 2.3னா இது, இங்கே 2.3, இந்த 3னா ஃபோர்த்து கலம், 1 2 3 4 4 9 0 1. ஆன்சர் என்ன? எஸ் கரெக்ட், 4 9 0 1. செப்பரேட் பண்ணிக்க வர்ற ஆன்சரை 125 மல்டிப்ளை பண்ணு. தென் நெக்ஸ்ட் ஒன், பிட்வீன் 9 and 14. ஸோ இதை உடனே இங்கே பார்க்கக்கூடாது, நானே தப்பு பண்ணுறேன். 9 என்னவா மாற்றணும்? இஜெட்டாக மாற்றணும். எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா, இதுதான் இஜெட். அப்போ -1. அப்போ இங்கே உடனே இங்கே இஜெட் ஈக்குவல் டு -1 எழுதிக்கலாம். தென் 14க்கு, எக்ஸுக்கு 14 போட்டினா 0.667. அப்போ இங்கே 7 கூட இது தான் மாற்றினீங்கன்னா 0.67 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த இடத்துல எழுதிக்கலாம். இப்போ டேபிள் இங்கே இது வந்து யூஸ்வலாக எழுதுறது எக்ஸ் என்னவா மாறிடுச்சு, இஜெட்டு. நடுவில் இங்கே 0 வருது இல்லையா. அப்போ இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்ற இந்த சைடு போட்டு இங்கே வந்து 0 போட்டுக்கோ. தென் 0 டு திஸ் ஒன், இதில் வந்து
திஸ் டு திஸ் திஸ் டு திஸ் ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஒன்னு இருக்கா, ஒன் அப்படின்னா டேபிளில் நம்ம எப்படி பார்க்கணும், 1.0 அப்படின்னு இருக்கும். ஒன் கேன் பி ரிட்டன் அஸ் 1.0, மேலே வந்து ஜஸ்ட்டு 0.00. இங்கே ஒன் பாயிண்ட் ஜீரோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 1.0 3413. ஓகே 3413. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0.667. ஸோ 0.667 0.67 வச்சுக்கலாம். அப்போ இங்கே ஒன்று இல்லாட்டி நம்ம இது 0.0, நமக்கு வந்து இந்த மூணு இது போதும். 0.0 இதை இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கணும் எப்போவுமே, 0.6 நேராக மேலே வந்து 0.07. இந்த மாதிரி இருக்கிறத ஒன்று பக்கத்தில் ஆட் பண்ணிக்க, இல்லை சில இதில் அது அந்த மாதிரி வெறும் 6.6 எடுத்துருக்கு. 0.67 0.67 டேபிளில் பார்க்க முடியாது, 0.6 தென் 0.07. ஸோ 0.6னா எங்கே இருக்குது, இது அடுத்ததா, அடுத்தது நான் டவுன்லோட் பண்ணல, அப்போ அதுக்குரிய ஆன்சர் வந்து இது வரும். நான் அடுத்த தடவை அதை எடுத்துனா நான் காமிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர். அதை 125 மல்டிப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ.